உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சார், சார் இதை பிடிங்க, இதை பாருங்க சார். இது எங்கயா இருந்தது? மேல இருக்கிற ரெண்டு ரூம்ல, லெஃப்ட் ரூம்ல இருந்து சார். அந்த லெஃப்ட் ரூம் யாரோடது? என்னோட ரூம் தான் சார். என்ன மேடம் இது? இந்த கத்தி எப்படி உங்க ரூம்குள்ள வந்துச்சு? கத்தி கொலைகாரி உண்மையாவே இவ கொலை பண்ணிட்டாளா சார்? இது எப்படி ரூமுக்கு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல சார். என்ன மேடம், உங்க வீட்டுல, அதுவும் உங்க ரூம்ல உங்களுக்கு தெரியாம எப்படி கத்தி வந்திருக்க முடியும்? இதுக்கு மேல நான் எப்படி உங்களை நிரபராதின்னு சொல்ல முடியும் சார்? வித்யா கொலை பண்ணல சார். சார், அவளை இந்த கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக யாரோ பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சார். இல்ல சார், உங்க வைஃபை அரெஸ்ட் பண்றத தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை. இத ஃபாரன்சிக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். சார், நாங்க வித்யாக்கு முன்ஜாமீன் வாங்கியிருக்கோம். நீங்க அவளை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஜாமீன் காப்பி எங்க? கேளு. சரி, என்னன்னு கேளு. என்னாச்சு? போன் எடுக்க மாட்டேங்கிறாருப்பா. சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இனி வெயிட் பண்ண முடியாது சார். வெளியே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. வித்யாவை அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சமாவது அடங்கும். இல்லனா பெரிய கலவரம் நடக்க சான்ஸ் இருக்கு. சோ ப்ளீஸ் கான்ஸ்டபிள் சார், ஹேண்ட்கஃப் போடுங்க. ஓகே இல்ல சார், சொல்லுங்க சார். சார், கொஞ்சம் நான் என் வித்யாவை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன் சார். எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. இல்ல சார், முடியாது சார். என்னால இப்போ எங்களை வேலை செய்ய விடாம தடுத்தா அப்புறம் உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது. சார், பரவாயில்ல சார், நீங்க அரெஸ்ட் பண்ணதுன அரெஸ்ட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க. முடியாது. சஞ்சய், சஞ்சய் கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. வேதா, இப்போ யாரும் எதுவும் பேச வேண்டாம். நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.